ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு குல் தமிழன். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஃப்ரீ விபிஎன் வந்து எப்படி விண்டோஸ் டென்னில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதை பற்றி போட்டிருந்தேன். ஸோ அதில் அந்த வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட வீடியோ லிங்க் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஃப்ரீ விபிஎன் விண்டோஸ் டென்னில் கனெக்ட் பண்ணி பண்ணுறதில் பார்த்திங்கன்னா அந்த விபிஎன் வந்து அது இது வந்து ஸ்லோவாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 600-700 kbps/s வந்து எனக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் ரேட் இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா அது வந்து அன்லிமிட்டட் விபிஎன். ஸோ அதில் வந்து லிமிட்டே இருக்காது, நீங்கள் எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணலாம். பட் வந்து ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஒரு அப்ளிகேஷன் மூலமா எப்படி விபிஎன் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ விபிஎன் இதுவும் ஃப்ரீ விபிஎன் தான், பட் ஆனால் ஸ்பீடு வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்டாக இருக்கும், ஓகேங்களா? அந்த டவுன்லோட்லாம் போட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் குயிக்காகவே டவுன்லோட் ஆகும். ஸோ ரொம்ப கம்மியான ஸ்லோலலாம் கம்மியான ஸ்பீட்லலாம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது, நல்ல ஸ்பீடில் டவுன்லோட் ஆகும். ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு லிமிட்டெட், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக வேணால் நீங்கள் பே பண்ணி மந்த்லி பிளான் இயர்லி பிளான்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அது வந்து எந்த பிளான் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ உங்களுக்கு தேவையோ நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணி உங்களுடைய கோட்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ எப்படி வந்து இப்போ அந்த அது என்ன அப்ளிகேஷன் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து விண்ட்ஸ்கிரைப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, விண்ட்ஸ்கிரைப் ஃப்ரீ விபிஎன் அண்ட் ஆட் பிளாக். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப் பேஜ் உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து டவுன்லோட் விண்ட்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் மேக்கா லினக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது வந்து ப்ரௌசருக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்யூட்டரில் அந்த அப்ளிகேஷனே இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ நான் வந்து விண்டோஸ்ன்னு நீங்கள் செலக்ட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7, 8, 10 இந்த மூணு வருஷத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ ஓல்டர் வெர்ஷனுக்கும் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த ஓல்டர் வெர்ஷனோட ஃபைல் வந்து இங்கே டவுன்லோட் ஆகும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7, 8, 10 தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் விண்டோஸ் 10 கொடுத்துட்டு விண்டோ இந்த செலக்ட் பண்ணிங்கனாக்கா இந்த செட்டப் ஃபைல் வந்து விண்டோஸ் 7, 8, 10 மூணுத்துக்குமே யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டேன், எங்கே வச்சுருக்கேன், எஸ் இங்கே இருக்குது. ஸோ விண்ட்ஸ்கிரைப் ஸோ ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு EXE ஃபைலை எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ அது கேட்கும், எஸ் கொடுங்க, கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் ரன் பண்ண வேணா. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், அதனால் மறுபடியும் நான் இன்ஸ்டால் பண்ணலை. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு வந்து இது பாருங்க, இது தான் ஐக்கான். ஸோ இந்த ஐக்கான் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்கா ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக வந்து 2 GB தான் உங்களுக்கு லிமிட் இருக்கும், ஓகேங்களா? 2 GB மட்டும்தான் உங்களுக்கு லிமிட் இருக்கும். இங்கே இந்த 3.3 இந்த கோடு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு மை அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே லாகின் இருக்க பாருங்க, லாகின் சைன் அப் பண்ணுங்க, ஆல்ரெடி நீங்கள் சைன் அப் பண்ணுங்கள், சைன் அப் பண்ணிக்கலாம் இங்கே. அப்படி இல்லைனா கூட இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் சைன்இன் பண்ணிட்டு நீங்கள் இமெயில் ஐடி ஏதாவது நீங்கள் வந்து லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், அதாவது எக்ஸ்ட்ரா 10 GB வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூஸ்வலாக அதாவது இமெயில் ஐடி நீங்கள் லிங்க் பண்ணாமல் இருந்தால் 2 GB லிமிட் இருக்கும், இமெயில் ஐடி லிங்க் பண்ணிங்கனாக்கா ஒரு 10 GB எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ 10+2 12 GB வந்து உங்களுக்கு லிமிட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. ஸோ ஆகஸ்ட் 6th வரைக்கும் அதாவது ஒரு பர்டிகுலர் 1 month இது டைம் இருக்கும், 1 month, ஆமாம் 1 month டைம், ஒரு மாதத்துக்கு. ஏன்னா நான் வந்து 6th அன்றைக்கி நான் வந்து இது இன்ஸ்டால் பண்ணேன், ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் 6th வந்து சாரி 7th வந்து நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ ஆகஸ்ட் 6th வரைக்கும் ஸோ 1 month வந்து உங்களுக்கு லிமிட் இருக்கும். ஸோ அதே மாதிரி எவ்வளோ வந்து உங்களுக்கு பேலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றதும் இங்கே காமிக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ நார்மலாக இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி லிங்க் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு
உங்களுடைய லிமிட் கோட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு 2 GB இருந்தது, எனக்கு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 10 GB இப்போ வர 12 GB, அதில் வந்து நான் 2 GB யூஸ் பண்ணிட்டேன், நான் 2-3 GB கிட்ட யூஸ் பண்ணிட்டேன். ஸோ மிச்சம் வந்து 9 GB இருக்குது எனக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், நீங்கள் வந்து பெஸ்ட்டான லொக்கேஷன் இதை இதுவே சூஸ் பண்ணிக்கோ. ஸோ பேஸ்ட் ஆன் த இந்த பிங்கு யூஸ் பண்ணி, பிங்கு பேஸ் பண்ணி அது வந்து எவ்வளோ எம்எஸ் இருக்கோ அது பேஸ் பண்ணி அது பெஸ்ட்டு லொக்கேஷன் இதுவே சூஸ் பண்ணிக்கோ. நீங்கள் இதில் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. ஸோ ஜஸ்ட்டு ஃபயர் வால் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே ஆன்லேயே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு இது வந்து இதை கிளிக் பண்ணாலே போதும், பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இது பாருங்கள், யூ ஆர் நவ் கனெக்டட்னு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ விபிஎன், அந்த விபிஎன் புக் மூலிமா நீங்கள் கான்ஃபிக் பண்ணிங்களா, அதை விட இது வந்து ஸ்பீடு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? செக் பண்ணி பார்ப்போம். மை ஐபி அட்ரஸ் ஓகே. ஸோ கண்ட்ரி ஆஸ்திரேலியான்னு காமிக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ விபிஎன் மூலமாக கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு சர்வர் எது ரீசெண்ட் இருக்குதோ அதுதான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஆஸ்திரேலியான்னு காமிக்குது, ஆஸ்திரேலியா சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து விபிஎன் மூலமாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க் முடிஞ்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விபிஎன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவும் ஒரு செட்டிங்ஸில் போய் சர்வரை வந்து நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே அவசியம் இல்லை. டைரெக்டாக வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ப்ரௌசர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது தான். சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி லிங்க் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட் வந்து கம்மியாக இருக்கும். ஒன்ஸ் இமெயில் ஐடி லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு கோட்டா கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எப்போ உங்களுக்கு ரீசெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுவும் காமிப்பாங்க. ஸோ பெர் மந்த்துக்கு உங்களுக்கு அந்த லிமிட் இருக்கும். ஸோ அந்த ஒன்ஸ் அந்த மந்த் முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை ரீசெட் ஆகிடும். இது ஃப்ரீ தான் இருந்து, இதில் வந்து பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ராபர்ட் அப்படின்னு ஒரு பிளான், இதெல்லாம் ஒரு பிளான். ஸோ இதெல்லாம் பிளான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அப்படியெல்லாம் தூங்க பாருங்கள். அப்டேட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அதோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ மந்த்லி $9, இயர்லி போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு $4 பேரில் வரும். இது வந்து பேஸ் இது வந்து நீங்கள் வந்து பில் பண்ணிக்கலாம், மேனுவலாக பில் பண்ணிக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு எத்தனை சர்வர் வேணும், என்னென்ன சர்வர் வேணுமோ அந்த சர்வர் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். குறைஞ்சது வந்து ஒரு சர்வருக்கு வந்து $1 சார்ஜ் பண்ணுறாங்க, $1 பெர் மந்த்து. அண்ட் ஆட்ஸ் 10 GB ஆன் டாப் ஆஃப் யூர் அலோடு மந்த்லி. உங்களை மந்த்லி அலோடு பேண்ட்வித்தோடு அடிஷ்னலாக 10 GB ஆட் ஆகிடும். ஸோ குறைஞ்சது ரெண்டு சர்வராவது நீங்கள் சூஸ் பண்ணணும். ரெண்டு சர்வர்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரீ, எனக்கு வந்து இதில் இருக்கிற அந்த 2 GB போதும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் வந்து நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஓகே ஓகே கேஸ், தேங்க்யூ. பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி பல டெக்னிக்கல் வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். ஸோ உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ பற்றி போடணும்னா கமெண்ட்டில் செஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள், நான் அதை பற்றின வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.